எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் வள்ளிகாத் சார், ப்ரொடியூசர் பாண்டியராஜ் சார், ரவிச்சந்திரன் சார், ஜிவி பிரகாஷ் சார், இந்த டீம் எல்லாருக்கும் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்டன்ட் கட்சியாக தான் மாட்டிக்கணும்னா உசார எஸ்கே போகிறேன். என்னங்க என்னப்பா அது அநியாயமா இருக்குது? இல்லைங்க, அது வந்து நான் ஒரு ஒரு படத்தில் நான் நடிச்சேங்க, அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஜாலியாக பேசுங்க, எனக்கு தெரிஞ்சு தப்ப நான் பேச முடியாது. ரொம்ப ஜாலியாக பண்ண படம் அது, கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இங்கே இருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே நன்றி. உங்கள் டைம் எங்கள் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறதுக்கும் புரியறதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். எனக்கு நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் கொஞ்சம் டைம் எடுக்க போகிறேன், ப்ளீஸ். யார் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஆக்சுவலாக வள்ளி சார் தான் என்னை இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். அப்போது வள்ளி சாரும் அவங்களோட லைஃப் இந்த படம். கொஞ்சம் இமோஷனல் தெரியல. வள்ளிகாந்த் சார் இந்த படத்துக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் இருக்கும். ஆக்சுவலி என்னுடைய எல்லாம் கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கு. ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷன் டைமில் தான், அந்த ஷூட்டிங் டைமில் தான் நான் எல்லாம் அவ்வளோ இன்வால்வ் ஆயிருந்தது. ஆனால் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்னு இந்த இந்த படத்துக்காக தூக்கம் இல்லாமல், டைமுக்கு சாப்பிடலாமா, ஒர்க் பண்ணுறது நிறையவங்க இருக்கும். எனக்கெல்லாம் லைக் இப்போ வெயில் இருந்தால் கொடை பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, கேரவன் இருக்கு, அப்புறம் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு படத்துக்காகவும் அவங்களுக்கு கிரெடிட் கிடைக்கலனாலும் ஒர்க் பண்ணுறது நிறையவங்க இருக்கும். இந்த படத்துக்கு பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் எனக்கு ஸ்பெஷலாக யார் பேரும் இப்போ மைண்டில் வரல திடீர்னு, ஏன்னா எல்லோரும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக. அப்புறம் விவேக் சாரை பற்றி பேசினாங்க. விவேக் சார் தான் எங்களோட டிஓபி. அவங்களுக்கு இப்போ நிறைய பாராட்டு கிடைக்கிற, அவங்களோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ, நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிவி. ஜிவி வந்து ரொம்ப கூலான, ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிக்கிற ஒரு பர்சன். அப்புறம் அவங்க சாங்ஸை பற்றி நான் என்ன சொல்லும், எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? எனக்கு இந்த படத்தில் கமிட் ஆகிறதுக்கு முன்னே அவங்க சாங்ஸ், அப்புறம் அவங்களோட பிஜிஎம்ஸ் ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நன்றி, எஸ்பெஷலி பாண்டியராஜ் சார். நான் ஒரு வாட்டி செட்டில் கேட்டிருக்கோம், அவங்க அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா கிட்ட சொன்ன ஒரு விஷயம், இப்போ நம்ம ஏதாவது வேலை பண்ணுறேன்னா நம்ம அதை என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி பண்ணணும், அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இல்லைனா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இங்கேயும் இருக்கும், நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு. அப்புறம் பாண்டியராஜ் சார் வந்து எப்படி பார்த்தோன்னா ஒப்சர்வ் பண்ணும் எல்லாம், 24/7 அவங்க விஜிலண்டாக இருக்கும், என்ன நடக்கிற சுற்றும் அப்படி அவங்க விஜிலண்டாக இருக்கும். அதெல்லாம் அவங்களோட டைலாக்ஸிலும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் கண்டிப்பாக. நம்ம எங்கேயோ கேட்டு மறந்த இல்லைன்னா நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி நம்ம ரிலேட் பண்ண முடியும். அப்புறம் இப்போ விஷுவல்ஸ் பர்ஃபெக்ட் ஆகணும்னா எடிட்டிங் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஆகணும். ரொம்ப நல்லா இந்த படம் எடிட் பண்ண பிரதீப் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் விஜி மேம், கந்தாஸ் மாஸ்டர்,
எல்லாருக்குமே நன்றி. நான் ஏதாவது பேர் மிஸ் பண்ணிட்டேன்னா ப்ளீஸ் சாரி, மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.